பிக் பாஸ் அல்டிமேட்டோட கிராண்ட் ஓப்பனிங் இன்னைக்கு கோலாகலமாக நடக்குது. இந்த ஒரு கிராண்ட் ஓப்பனிங் ஃபங்க்ஷனில் பிக் பாஸ் அல்டிமேட் போட்டவர் எல்லாருமே கமல் சார் இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் காமிக்கிறாங்க. இதுக்கான ஷூட்டிங் ஏற்கனவே முடிஞ்சதாலேயே இன்னைக்கு காலையிலேருந்தே எக்கச்சக்கமான ப்ரொமோ வீடியோ சொல்லி வந்துட்டுருக்கு. கண்டஸ்டன்ஸோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், கமல் சார்ட்ட உட்காந்து பேசுறது, கமல் சார் அட்வைஸ் பண்ணி அனுப்புறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்திருக்குது. இப்படிப்பட்ட பிக் பாஸ் அல்டிமேட்ல ஒரு முக்கியமான போட்டியாளர் கருதப்படக்கூடியவங்க தான் தாமரை. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க பிக் பாஸ் சீசன் ஃபைவ்லேருந்து இப்போதான் வெளில வந்திருக்காங்க. தாமரைக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 95 நாட்களுக்கு மேலே பிக் பாஸ் வீட்டில் இருந்திருக்காங்க. கடைசி ஒரு வாரம் ஃபினாலே வாரத்துக்கு போகணும் அப்படிங்கிற அவங்க நோக்கமாக இருந்தாலும் மக்களோட ஆதரவு கம்மியாகி அவங்க வெளில வந்துட்டாங்க. அந்த ஒரு வாய்ப்பை இப்போ பயன்படுத்திக்கிட்டு விட்டதை பிடிக்கிறதுக்காக இப்போ மறுபடியும் பிக் பாஸ் அல்டிமேட்க்கு வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்போ தாமரைக்கு எக்கச்சக்கமான ரசிகர்களும் பிக் பாஸ் சீசன் ஃபைவ் கண்டஸ்டன்ஸும் அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் தாமரை ஜெயிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியும், தாமரை கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ராஜு அப்புறம் பிரியங்கா இவங்க ரெண்டு பேருமே தாமரைக்கு அவங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்களாம். இப்படிப்பட்ட ஒரு நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. இதை பற்றி ராஜு பேசும்போது, தாமரை வந்து எனக்கு ஒரு அக்கா மாதிரி, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க, அடிக்கடி எமோஷனலாக ரொம்ப பிரேக் ஆகிடுவாங்க, அதுதான் அவங்களோட பிரச்சனையே. மற்றவங்க தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு, ஆனால் தாமரை அக்காவுக்கு எல்லாமே நல்லா தெரியும். அந்த ஒரு காரணத்தால் தான் ஃபினாலே வர வரைக்கும் அவங்க இருந்திருக்காங்க. இப்போ அந்த ஒரு நம்பிக்கையோடையே மக்களோட ஆதரவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு போகிறாங்க. மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக தாமரை அக்காவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ராஜு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காராம். இன்னொரு பக்கம் பிரியங்கா, பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் தாமரை கூட ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தாங்க. ஆனால் கடைசி ஒரு 2-3 வாரங்களில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எக்கச்சக்கமான மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதை பற்றி பிரியங்கா பேசும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பிக் பாஸ் வீட்டில் தாமரை தான் ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்துலேருந்தே அந்த பிக் பாஸில் சரியான பாதையில் அவங்க போகணும்னு நினச்ச ஒரு ஆள் நான் மட்டும்தான். எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் சமைச்சு கொடுப்பாங்க, நினச்சப்ப என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களோட அந்த வெகுளித்தனம், அவங்களோட அந்த இயல்பான நடவடிக்கை தான் உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அதே மாதிரி எங்களுக்கு அது பிடிச்சது. அதனால தான் தாமரைக்கிட்ட நிறைய பேர் சண்டை போடாமல் ஆதரவாகவே இருந்தாங்க. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் தாமரைக்கா கொஞ்சம் கோவப்படுற மாதிரி தெரியும். மற்ற இடங்களில் அவங்க ரொம்ப சூப்பரான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக பிக் பாஸ் அல்டிமேட்டில் ரொம்ப நாட்கள் தாமரைக்கா இருந்து அவங்க டைட்டில் வின் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியும் பிரியங்காவும் இந்த பக்கம் தாமரைக்கு ஆதரவாக சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்களாம். இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரியே நீங்கள் தாமரோட வருகைக்காக எந்த அளவுக்கு காத்துட்ருக்கீங்க, நீங்கள் தாமரைக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.